இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இரண்டு முக்கியமான அப்டேட் விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் யுவர் டெமோக்ராஃபிக் சைல்ட் பயோமெட்ரிக் அட் ஏஜ் ஆஃப் 5 and 15. அதாவது 5 வயதுலேருந்து 15 வயதுக்குள் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஆன்லைனில் ஆப்ஷன் கிடையாது. ஆதார் சேவை கேந்திராவுக்கு போயிட்டு தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் ஆகுதுன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி June 14 தான் கடைசி தேதியாக இருந்தது. தற்போது September 14 வரைக்கும் இலவசமாகவே நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஐடி ப்ரூஃப் மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப் யூஸ் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே மை ஆதார் .uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சர் டைப் பண்ணிவிட்டு சென்டு ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஓடிபி ஜென்ரேஷன் ஆகிட்டு ஒரு 6 நம்பர் கொண்ட ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்வீஸ்க்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து 14/9/2023 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. டாக்குமெண்ட் அப்டேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு அதோடய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் இது எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குழு ஐ வெரிஃபை த அபோவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 MP தான் இருக்கணும். ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மெட்டை தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கும், டிசபிலிட்டி ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஜெண்டர் எக்ஸப்ஷன், கவர்மெண்ட் ஐடி கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட், இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலே கண்டினியூ டு அப்லோட்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜர் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதை அப்லோட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும், பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக், டிசபிலிட்டி ஐடி கார்டு, எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் கனெக்ஷன் பில், எதில் உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக எந்த உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியூவாக ஷோ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு 7 to 15 டேஸ்க்குள்ளேயே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.